மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையின் பபானிபூர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 34,000-க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. எனினும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்தார். எனினும் அக்கட்சி சார்பில் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி பதவியேற்றுக் கொண்டார். 6 மாதத்திற்குள் சட்டப்பேரவை உறுப்பினராக மம்தா பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் கடந்த 30-ஆம் தேதி நடைபெற்ற பபானிபூர் இடைத்தேர்தலில் மம்தா பானர்ஜி போட்டியிட்டார். இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. தொடக்கம் முதலே வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ள மம்தா பானர்ஜி சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி 45,894 வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் பிரியங்கா திரிபேவால் 11,892 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளாா்.